செமஸ்டருக்கான ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் இந்த மாதம் 30ஆம் தேதியிலேருந்து நடக்கப்போகுது. இதற்கான டைம் டேபிள், ஒவ்வொரு லேபுக்கான டைம் டேபிள், ஒவ்வொரு இயருக்கான டைம் டேபிளை ஹெச்ஓடிஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் டேபிள் படி தான் நீங்கள் அட்டன் பண்ணணும், அதை மாற்றக்கூடாது. இந்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு 3 ஹவர்ஸ், இந்த 3 ஹவர்ஸும் நீங்கள் ஆன்லைனில் இருக்கணும். அது மாதிரி உங்களுடைய வீடியோ ஆனில் இருக்கணும், கேமரா ஆனில் இருக்கணும். அப்போ அதுக்கேற்றபடி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய செல்ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கிடணும், அது மாதிரி தேவையான மொபைல் டேட்டாவை நீங்கள் அது என்ன பண்ணிக்கணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடணும். தேவையான மொபைல் டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் டாப் அப் பண்ணி வச்சுக்கிடணும். அது மாதிரி இந்த எக்ஸாம் இதில் நடக்கும்னா இந்த கூகுள் மீட்டுங்கிற ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ஏற்கனவே இந்த கூகுள் மீட் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு பரிச்சயமானது தான். அதாவது இந்த ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெபார்ட்ரிஸ், அந்த லேபை பற்றி, அந்த லேப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், அதை வச்சு பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு MCQ மல்டிப்புள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு அனுப்புவாங்க. இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சாய்ஸ் இருக்கும், மல்டிப்புள் சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணி எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணிடணும், அது எங்களுக்கு வந்துடும். இந்த MCQ கொஸ்டினுக்கு நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன்னா அதில் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பானாலும் உங்களுக்கு மார்க் போயிடும். ஏன்னா அந்த ஸ்ப்ரெட் ஷீட்டில் உங்களுக்கு உங்களுக்கான மார்க்கை அதே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கே தெரியும் ஸ்ப்ரெட் ஷீட்டில் எப்படி வரும்னு தெரியும். கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஆன்சர் பண்ணால் ஸ்ப்ரெட் ஷீட்டில் எப்படி வரும்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அதில் எதையுமே நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. அதுக்கு பிறகு இந்த எக்ஸ்டர்னல் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராக்டிகல் எக்ஸாம் ப்ராக்டிக்கலுக்கான கொஸ்டின் பேப்பர் யூனிவர்சிட்டிலேருந்து இருக்கும். அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி உங்களுக்கான எக்ஸ்பிரிமெண்ட்ஸை உங்களுக்கு அனுப்பி தருவாங்க. நம்பர் 1க்கு என்ன எக்ஸ்பிரிமெண்ட், நம்பர் 2க்கு என்ன எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிற எக்ஸ்பிரிமெண்ட் அனுப்பி தருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு A4 சைஸ் ஷீட், நிறைய சீட் எடுத்து வச்சுக்கிடுங்க. அதில் டாப்பில் உங்களுடைய நேம், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம், இந்த சென்டரில் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் August 2021, இந்த மாதம்னா அதுக்கான மந்தை போட்டு 2021 போட்டுக்கோங்க. சென்டர் வந்து 960 அருணாச்சல காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதை போட்டு கீழே ஒரு லைன் போட்டுடணும். அதுக்கு பிறகு நீங்கள் என்னென்ன எழுதணுன்னா, ஏம், எக்யூப்மெண்ட், அப்பாரட்டஸ், சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேர் சூட், ஹார்ட்வேர், டூல்ஸ், காம்பனன்ஸ், அசசரிஸ் ரிக்வயர்ட் ஃபார் கேரி அவுட் தி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். இதில் என்ன வருமோ, இந்த அப்பாரட்டஸ் ரிக்வயர்ட் என்று சிம்பிளாக சொன்னேன், ரைட்டாக அதை எழுதணும். அதுக்கப்புறம் தியரி, கான்செப்ட், லா, ப்ரொசீஜர், டிசைன் ஸ்டெப்ஸ், மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ், அல்காரதம்ஸ், மெதடாலஜிஸ், கால்குலேஷன்ஸ். அதுக்கப்புறம் சர்க்கியூட் டயக்ராம், ஸ்கிமேண்டிக் டயக்ராம், ஃப்ளோ சார்ட், ப்ராசஸ் டயக்ராம்ஸ், கிராஃப், ப்ளாட், மாடல் ப்ளாட், மாடல் கிராஃப், அப்புறம் டேபிள்ஸ், மாடல் டேபிள்ஸ், இது கூட இன்ஃபரன்ஸ், அப்சர்வேஷன்ஸ், ரிசல்ட். இவ்வளவும் எழுதி நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி இன்டர்னல் சொல்லுவாங்க, எதில் அனுப்பணும்னு சொல்கிறாங்களோ அதில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருக்கணும். இதை வந்து எக்ஸ்டர்னல் எவால்வேட் பண்ணுவாங்க, ஏன்னா அதுக்கு எல்லாருக்குமே நிறைய மார்க் இருக்குது. அதனால் இதை நீங்கள் எழுதி எல்லாருமே அனுப்பிடணும். அதே பிறகு எக்ஸ்டர்னல் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி நல்லா தெரியுதா, நல்ல ஐடியா இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு அசஸ் பண்ணுவாங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் அசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பிரிமெண்டோட அப்ஜெக்டிவ்ஸ், அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, தியரி, கான்செப்ட், லா, ப்ரொசீஜர், டிசைன் ஸ்டெப், மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ், அல்காரதம், மெதடாலஜிஸ், நீட் டு பி யூஸ்ட் ஃபார் தி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், இன்ஃபரன்ஸ், அப்சர்வேஷன்ஸ், சிக்னிஃபிகண்ட் அவுட்கம் ஆஃப் தி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்ளிகேஷன்ஸ். இதை பற்றி உங்களுக்கு தெரியுதா, அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் இவ்வளவும் இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதாங்கிறத அசஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அசஸ்மெண்ட்டெல்லாம் எப்படி பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும், எப்படி பண்ணுவாங்க, வைவா வாய்ஸ் கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி தெரியுதாங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை டெமோ பண்ணி காமிக்கணும். சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்கலாம் உங்கள்கிட்ட, அல்லது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்கலாம். அதை பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை கேரி அவுட் பண்ணி, அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை சால்வ் பண்ணி அல்லது எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் அந்த டொமோ அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் காமிச்சு கொடுக்கணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா டொமோவுக்கும் மார்க் இருக்குது. இப்போ இவ்வளோ செய்த பிறகு அந்த எக்ஸ்டர்னல் சொல்லுவாங்க, ரைட்டா, ஓகே, நம்பர் 1, யூ கேன் லீவ்,
அதுக்கு பிறகு தான் நீங்கள் வெளியே போகணும். அதுவும் நீங்கள் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடக்கூடாது, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் திருப்பியும் கேட்பாங்க. அதனால் நீங்கள் சுவிட்ச் ஆன்லேயே தான் இருக்கணும், எல்லாமே மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆன்லேயே தான் இருக்கணும். நீங்கள் உடனே அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேற எங்கேயும் போயிடக்கூடாது, ஏன்னா திருப்பி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கேட்பாங்க. இந்த லெபார்டரி ப்ராக்டிக்கல் இருக்கு இல்லையா, இதுக்கு எப்படி மார்க் எவால்வேஷன் பார்த்தீங்கன்னா, நாலு ஹெட்டிங்கில் மார்க் இருக்குது. ஒன்று வந்து எம்சிக்யூ டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கு 15 மார்க். அடுத்து எக்ஸ்பிரிமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட், அதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏம், எக்யூப்மெண்ட், அப்பாரட்டஸ், சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேர் சூட்ஸ், ஹார்ட்வேர், டூல்ஸ், காம்பனன்ஸ், அசசரிஸ் ரிக்வயர்ட் ஃபார் கேரி அவுட் தி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், தியரி, கான்செப்ட்ஸ், லா, ப்ரொசீஜர், டிசைன் ஸ்டெப்ஸ், மெதட்ஸ், டெக்னிக்ஸ், அல்காரதம்ஸ், மெதடாலஜிஸ், கேல்குலேஷன்ஸ், சர்க்கியூட் டயக்ராம், ஸ்கிமேண்டிக் டயக்ராம், ஃப்ளோ சார்ட், ப்ராசஸ் டயக்ராம், கிராஃப், ப்ளாட், மாடல் ப்ளாட், மாடல் கிராஃப், டேபிள்ஸ், மாடல் டேபிள்ஸ், இது கூட ரெக்கார்ட் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் புக்ஸ், இவ்வளோத்துக்கும் சேர்த்து எவ்வளோன்னா 65 மார்க். இப்போ நான் சொன்னது, அதாவது நம்ம பேப்பரில் எழுதி அனுப்புகிறோம் இல்லையா, எல்லாம் அதுக்கு சேர்த்து, அது கூட ரெக்கார்ட் அண்ட் அப்சர்வேஷன், இதுக்கும் சேர்த்து உங்களுக்கு 65 மார்க். இங்கே ரெக்கார்ட் அண்ட் ரெக்கார்டு அப்சர்வேஷன் உங்கள்கிட்ட இருக்கும், ரெக்கார்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்கீங்க, அதனால் அதுக்கு மார்க்கை போய் எவாலுவேட் பண்ணி இந்த ஸ்டாஃப் வச்சுருப்பாங்க. இப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு 65 மார்க். அதுக்கப்புறம் எவாலுவேஷன் டெஸ்ட் மூணாவது, அதுக்கு 10 மார்க். அதில் என்னென்ன வருதுன்னா, ரிசல்ட், இன்ஃபரன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ். ரைட்டா, ரிசல்ட்டு அப்சர்வேஷன் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி இன்ஃபரன்ஸ் எழுதியிருப்பீங்க. ரைட்டா, இது இந்த கால்குலேஷன்லாம் போட்டு என்னென்ன வருதுங்கிற ஒரு இன்ஃபரன்ஸ் எழுதியிருப்பீங்க. அது மாதிரி ரிசல்ட், இதுக்கு சேர்த்து உங்களுக்கு 10 மார்க்கு. பிறகு வைவோஎஸ்க்கு 10 மார்க். அப்போ டோட்டலாக 100 மார்க்ஸ். ரைட்டா, இப்போ இதுதான் நம்ம லேபோட எக்ஸ்பிரிமெண்ட்டை எவாலுவேட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இந்த 3 மணி நேரமும் நீங்கள் ஆன்லைனில் இருக்கணும், அது மாதிரி கேமரா ஆனில் இருக்கணும், இது மறந்துடக்கூடாது. அது மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னல் முடிஞ்சிச்சு, யூ கேன் லீவ் நவ், யூ கேன் லீவ் அப்படின்னு சொல்கிறது வரை நீங்கள் இருக்கணும். அப்படி சொன்னால் கூட நீங்கள் என்ன பண்ணணும், வெளியில் போயிடக்கூடாது, நீங்கள் செல் ஆன்லேயே இருக்கணும். இன்னும் எப்போ வேணாலும் ஏதாவது டவுட் வந்து உங்களுக்கு கேட்கலாம். இது ஒரு பார்ட். செகண்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க், அது மாதிரி ஃபைனல் இயர் எம்இக்கு தீசிஸ். இதுக்கு எப்படி எவால்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் முதலாவது நீங்கள் இதுக்கு செய்யணும், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நீட்டாக ரெடி பண்ணி வைக்கணும். அது மாதிரி சாஃப்ட் காப்பி ஆஃப் தி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும், இன்டர்னலுக்கு ஷேர் பண்ணியிருக்கணும். ஹார்ட் காப்பி நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நாங்கள் அதுக்கு மார்க் போட்டு வச்சுருவோம், ஹார்ட் காப்பிக்கு நாங்கள் மார்க் போட்டு வச்சுருவோம். இப்போது இந்த ப்ராஜெக்ட், இதை பிஇக்குன்னா ப்ராஜெக்ட், எம்இக்குன்னா தீசிஸ், ப்ராஜெக்ட் வந்து குரூப். இதை யாரெல்லாம் எவாலுவேட் பண்ணுவோன்னா, இன்டர்னல் எக்ஸாமினர், எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர், கைடு, இவ்வளோ பேர் அதை எவாலுவேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தீசிஸ் அப்படி தான், இன்டர்னல் எக்ஸாமினர், எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர், கைடு, இந்த மூணு பேரும் கம்பல்சரியாக இருக்கணும். அந்த பிள்ளையை எவாலுவேட் பண்ணும்போது, அந்த பேட்சை எவாலுவேட் பண்ணும்போது, அதாவது நீங்கள் அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அந்த மூணு பேர் பேட்சில் மூணு பேர் இருந்தால் மூணு பேர், ஒரு ஆள் இருந்தால் ஒரு ஆள், நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணணும். ரைட்டா, ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கணும். அது மாதிரி அந்த ப்ராஜெக்டோட ஹார்ட்வேர் இருந்ததுன்னா அது ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் ஷேர் பண்ணணும். அது மாதிரி சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்னா அந்த ப்ராஜெக்டை நீங்கள் கண்டிப்பாக டெமோ பண்ணி காமிக்கணும். இது ரொம்ப மஸ்ட், டெமோவுக்கு நல்ல மார்க் இருக்குது. அதனால் வெறும் ப்ரெசன்டேஷன் மட்டும் இல்லை, அந்த ப்ராஜெக்டை டெமோ பண்ணி கூட காமிக்கணும். நீங்கள் ஹார்ட்வேரை அப்படியே லைவில் டெமோ பண்ணி காமிச்சிக்கணும், வெல் அண்ட் குட், நல்ல மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், அதனால் அதையும் நீங்கள் டெமோ பண்ணி காமிக்கணும். இதுக்கு மார்க் ஸ்பிளிட்டப் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அது யூஜிக்கு, தீசிஸ் அது பிஜிக்கு, இந்த ரிப்போர்ட்டுக்கு 20 மார்க். நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க, சாஃப்ட் காப்பியாக ரிப்போர்ட் நீங்கள் அனுப்பி வைக்கணும், ஹார்ட் காப்பி நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதுக்கு இப்போவே எவாலுவேட் பண்ணி வச்சுருப்பாங்க, இன்டர்னல் எக்ஸாமினர் உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி மார்க் போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி டெவலப்மெண்ட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டோடைப் பார் மாடல் பார்த்தீங்களா, அந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு தனியாக மார்க் இருக்குது, அதுக்கு 15 மார்க். நீங்கள் அது சாஃப்ட்வேராக இருக்கலாம் அல்லது ஹார்ட்வேராக இருக்கலாம், அதை டொமோ பண்ணி காமிக்கிறதுக்கு 15 மார்க். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஒன்று பண்ணுறீங்க இல்லை, அதுக்கு 10 மார்க். வைவோஎஸ் எக்ஸ்டர்னல் கேட்பாங்க, அதுக்கு 15 மார்க். யூஸ் ஆஃப் மாடர்ன் டூல்ஸ் டெக்னாலஜி இன் ப்ராஜெக்ட் பார் தீசிஸ்,
என்ன மாடர்ன் டெக்னாலஜி, அது மாடர்ன் மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஏதாவது நியூ டூல்ஸ் மாடர்ன் டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் இதையும் கொண்டு வரணும். நீங்கள் ஏற்கனவே ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, உங்களுக்கு மார்க் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் இந்த பாயிண்ட் ஆட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது மாடர்ன் டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, மாடர்ன் டெக்னாலஜி அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறீங்கிறத நீங்கள் அதை சொல்லணும் அதில் அந்த ப்ரெசன்டேஷனில். அதுக்கு 15 மார்க் ப்ராஜெக்ட் அதாவது தீசிஸ் ரெண்டு பேரும் யூஜியும் பிஜியும் அதை சொல்லணும். அது மாதிரி இன்னோவேஷன்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் ஐடியாஸ், ஏதாவது புதுசாக நீங்கள் இன்னோவேட் பண்ணியிருக்கிறீங்களா, புதிய டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இதையும் நீங்கள் சொல்லணும். பிகாஸ் அதுக்கு தனியாக எத்தனை மார்க் இருக்குது, 10 மார்க் இருக்குது, அதுக்கு 10 மார்க் இருக்குது. அப்போ அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், பவர் பாயிண்ட்டில் கொண்டு வந்துடணும். ஏற்கனவே ஒரு பவர் பாயிண்ட் நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க, அதில் என்ன இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்குது, ஏதாவது புதிய க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, ரைட்டாக ஏதாவது பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒன்று நீங்கள் அதில் நடத்தியிருப்பீங்க, ஏதோ ஒரு கண்டுபிடிச்சிருப்பீங்க, இதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கணும். அதுக்கு 10 மார்க்கு. பிறகு ஒவ்வொருடைய என்ன கான்ட்ரிபியூஷன், நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்கிறத ப்ராஜெக்ட்டு கேட்பாங்க. ப்ராஜெக்ட்னா குரூப்பு, இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக அது பிஜிக்கு இண்டிவிஜுவல் தானே இருக்கும் இல்லையா, அதனால் அது பிரச்சனை இல்லை. அதனால் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் பிஜிக்கு, அதுக்கு 15 மார்க். அதாவது ப்ராஜெக்ட் தீசிஸ் ரிப்போர்ட், ப்ராஜெக்ட்னா யூஜிக்கு, தீசிஸ்னா பிஜிக்கு, ரிப்போர்ட்டுக்கு 20 மார்க்கு, டெவலப்மெண்ட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டோடைப் மாடலுக்கு 15 மார்க்கு, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு 10 மார்க்கு, வைவாய்ஸுக்கு 15 மார்க்கு, யூஸ் ஆஃப் மாடர்ன் டூல்ஸ் டெக்னாலஜி இன் ப்ராஜெக்ட் பார் தீசிஸ் அதுக்கு 15 மார்க்கு, இன்னோவேஷன் பார் கிரியேட்டிவ் ஐடியாஸுக்கு 10 மார்க்ஸு, மாதிரி இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் யூஜி பார் யூனிக் கான்ட்ரிபியூஷன் ஃபார் பிஜி அதுக்கு வந்து 15 மார்க், ரைட்டா? அப்போது இதுவும் 3 ஹவர்ஸ் தான். ஒவ்வொரு பேட்சை அசஸ் பண்ணுவாங்க, பேட்ச் அசஸ் பண்ண பிறகு உங்களை என்ன பண்ணுவாங்க, அப்போ உங்களுக்கு ஓவர்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வெளியில் போயிடக்கூடாது, யூ மஸ்ட் பி இன் ஆன்லைன், அதிலே இருந்துக்கிடணும். எல்லோரும் அந்த பேட்ச் ஃபோன் ஒன் செக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கேட்பாங்க, நீங்கள் பாட்டு வெளியில் போயிடக்கூடாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடக்கூடாது. அது மாதிரி பிஜி ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் முடிஞ்ச பிறகு அவங்க அந்த வைவாயெல்லாம் கேட்பாங்க. அதே பிறகு கண்டிப்பாக நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் டெமோ பண்ணி காமிக்கணும். ஹார்ட்வேர் இருந்தால் அதையும் நீங்கள் டெமோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் லைவில் காமிக்கணும். ஏன்னா அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அதுக்கெல்லாம் நல்ல மார்க் இருக்குது. இது ப்ராஜெக்ட் பார் தீசிஸ். இன்னொன்று இருக்குது உங்களுக்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில் லெபாரட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மொத்தம் 100 மார்க்கு, அதில் 25 மார்க் ஒரு டெஸ்ட். இதுக்கு ஒரு க்வெஸ்டின் வந்து யூனிவர்சிட்டிலேருந்து வரும், அந்த க்வெஸ்டினை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதி அனுப்பணும். அது என்ன எதில் அனுப்பணும் நீங்கள், அதே மாதிரி A4 சைஸ் சீட்டில் அதுக்கு ஆன்சர் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். எந்த பிளாட்ஃபார்மில் அனுப்பணுங்கிறத உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதில் நான் சொன்ன மாதிரி மேலே ரெஷ் நம்பர் நேம் முதல்ல, அடுத்து ரெஷ் நம்பர், சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம், சென்டர் 9602 அருணாச்சல காலேஜ் ஆஃப் இன்ஜினியர் ஃபார் உமன், டாப்பில் என்ன எழுதணும், சென்டரில் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் August 2021, ரைட்டா? அந்த மாதிரி எழுதணும். அல்லது இந்த மாதம்னா இந்த மாதம் மந்தை போட்டு நீங்கள் எழுதி அந்த 21ங்கிறத போட்டு நீங்கள் அனுப்பணும். அது மாதிரி டேட் ஆஃப் எக்ஸாம் கூட எழுதிக்கிட்டேங்க. அதுக்கு பிறகு அவங்க கொடுக்குற கொஸ்டின் எழுதி ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பிடணும். அதுக்கு 25 மார்க். அதுக்கு பிறகு 75 மார்க் செகண்ட் பார்ட். இதுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பார்ட்டுக்கு வந்து 75 மார்க்கு. இதுக்கு என்னென்ன அசஸ் பண்ணுவாங்க, 75 மார்க்கு என்னென்ன அசஸ் பண்ணுவாங்கன்னா, குரூப் டிஸ்கஷன், டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ, இவ்வளவும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு 75 மார்க். ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க, ஒரு டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷனோ நான் டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷனோ ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்லுவாங்க. அதே பிறகு என்ன சொல்லுவாங்க, ஒரு பர்சனல் இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து 75 மார்க். அப்போ டோட்டலாக 100 மார்க்ஸ். இதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில் லெபார்ட்டரியை நம்ம எவாலுவேட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிருக்கும், லேப் எக்ஸாமினேஷன் எப்படி, இந்த மாதிரி தீசிஸ் அசோஸ் ப்ராஜெக்ட் எப்படி, அது மாதிரி இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் லேப் எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிட்டேன். அது மாதிரி நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 ஹவர்ஸ் ஆன்லைனில் இருக்கணும், கேமரா ஆனில் இருக்கணும், ஏன்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து எங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். நாங்கள் அப்பப்போ க்ரீன்ஷாட் எடுப்போம், அதுதான் அட்டெண்டன்ஸ்.
அது மாதிரி இன்னும் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த ட்ராபேக் என்னென்னா, இந்த ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே இந்த அனிமல்ஸோட படம், அது பூவோட படம், வேற சாமி படம், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. தயவு செய்து இதை டிலீட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ, அதுவும் யூனிஃபார்மில் இருக்கிற ஃபோட்டோ, அதை நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக கண்டிப்பாக கொண்டு வரணும். எல்லோரும் யாராவது வேறு படம் வச்சுருந்தீங்கன்னா நான் அதை வெளியில் போய் நீங்கள் படத்தை ரெக்கார்ட் பண்ண பிறந்த உள்ளே வர சொல்லுவோம். ஏன்னா இந்த 3 ஹவர்ஸும் வீடியோ ஆனில் இருக்கணும், நிறைய பேருக்கு வீடியோ லோட் ஆகாது. அப்போ என்ன வரும், உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் என்ன வரும், உங்களுடைய ஃபோட்டோ வரும், இது கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகணும். அப்போ தான் எக்ஸ்டர்னலுக்கு தெரியும். இதாக ஒரு பூகப்படம்னா யாருன்னு தெரியும் எங்களுக்கு, வேறு யாரோ இல்லை இருப்பாங்க, அது உங்களுக்கு என்னது மால் ப்ராக்டிஸ் ஆகிரும். அது மாதிரி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க, ஸ்குவாட் உண்டு, ஆன்லைனில் ஸ்குவாட் வந்து உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம ஆன்லைனில் நடக்க எங்கேருந்து எழுதுகிறோம், அப்போ நம்ம இஷ்டத்துக்கு எழுதலாம், இஷ்டத்துக்கு பண்ணலாம், இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணிகிட்ருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீட்டாக நீங்கள் ட்ரெஸ்ஸிங் கூட நீட்டாக இருக்கணும், யூனிஃபார்மில் இருக்கணும், எல்லோரும் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோடு இருக்கணும். ஏன்னா ஆன்லைன்னு அது மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கணும். அதனால் எல்லாருமே யூனிஃபார்மோட கம்பல்சரியாக இருக்கணும், அப்போ தான் உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கும். ரைட்டா? அப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர் எல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ரொஃபைல் பிக்சர் வேறு எந்த படமும் இருக்கக்கூடாது, உங்களுடைய ஃபோட்டோ தான் இருக்கணும், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது மாதிரி எம்சிக்கு எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. 5 தப்புன்னு 5 மார்க் போயிடுச்சு, 10 தப்புன்னு 10 மார்க் போயிடுச்சு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது மாதிரி அந்த எழுத வேண்டியதெல்லாம் நான் சொன்னேன், அதெல்லாமே கேர்ஃபுல்லாக என்னென்ன எழுத முடியுமோ, மேக்ஸிமம் என்னென்ன அந்த கண்டென்ட்டில் வருதோ எல்லாம் எழுதியிருப்பாங்க. பிகாஸ் அதுக்கு 65 மார்க் இன்க்ளூடிங் ரெக்கார்ட் அண்ட் ரெக்கார்டு சேர்த்து 65 மார்க் அதுக்கு இருக்குது. அதனால் அது மாதிரி டொமோக்கும் மார்க் இருக்குது, ரிசல்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு மார்க் இருக்குது. அதனால் அந்த டொமோவும் என்னென்ன டொமோ பண்ண காமிக்க முடியுமோ ப்ராக்டிக்கலுக்கு, ப்ராஜெக்ட் தீசிஸ் கண்டிப்பாக டொமோ 100% டொமோ பண்ணி காமிச்சிடணும். நல்லா கான்ஃபிடென்ட்டோட படிங்க, நல்ல கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே சிறந்த மதிப்பெண்ணோடு நீங்கள் வெற்றி பெற முடியும்.